ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பிப்ரவரி இரண்டு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் விடை திருமதி திரௌபதி முர்மு இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் விடை திரு ஜெகதீப் தன்கர் இந்தியாவின் தற்போதைய பிரதம அமைச்சர் விடை திரு நரேந்திர மோடி தற்போதைய மக்களவை சபாநாயகர் யார் விடை திரு ஓம் பிர்லா மாநிலங்களவை தற்போதைய தலைவர் யார் விடை திரு ஜெகதீப் தன்கர் தர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் விடை திரு ராகுல் காந்தி இந்தியாவின் தற்போதைய முப்படை தளபதி விடை திரு அனில் சௌகான் ராணுவத்தின் தற்போதைய தலைமை தளபதி விடை திரு உபேந்திர துவிவேதி இந்திய கடற்படையின் தற்போதைய தளபதி விடை திரு தினேஷ்குமார் திரிபாதி விமானப்படையின் தற்போதைய தலைமை தளபதி விடை திரு அமர்ப்ரீத் சிங் தற்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் விடை திரு அஜித் தோவல் ஐநாவுக்கான தற்போதைய இந்திய தூதர் விடை திரு பர்வதேனி ஹரிஸ் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி விடை திரு டி ஒய் சந்திரசூட் மத்திய அரசின் தற்போதைய தலைமை வழக்குரைஞர் விடை திரு ஆர் வெங்கடரமணி இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் விடை திரு குமார் இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் விடை திரு சக்திகாந்த தாஸ் நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் விடை பிரதமர் நரேந்திர மோடி நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி விடை திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் விடை திரு சுமன் பெரி ஜிஎஸ்டி கவுன்சிலின் தற்போதைய தலைவர் யார் விடை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு சஞ்சய் குமார் மிஸ்ரா தற்போதைய நிதிக்குழுவின் தலைவர் விடை திரு அரவிந்த் பனகாரியா பதினாறாவது மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் விடை திரு வி அனந்த நாகேஸ்வரன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு எஸ் சோமநாத் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தற்போதைய தலைவர் விடை திரு டாக்டர் சமீர் வி காமத் தற்போதைய லோக்பால் அமைப்பின் தலைவர் விடை திரு ஏ எம் கான்வில்கர் அமலாக்கத்துறையின் தற்போதைய இயக்குனர் விடை திரு ராகுல் நவீன் சிபிஐ அமைப்பின் தற்போதைய தலைவர் விடை திரு பிரவீன் சூட் தேசிய புலனாய்வு முகமையின் தற்போதைய இயக்குனர் விடை சதானந்த வசந்தே தத்தே தேசிய அறிவியல் ஆலோசகர் விடை திரு அஜய்குமார் சூட் தற்போதைய யுபிஎஸ்இ தலைவர் யார் விடை திருமதி பிரீத்தி சுதன் இந்திய ரயில்வே வாரியத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு சதீஷ்குமார் பாகிஸ்தானில் இந்திய தூதரகத்தின் தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள முதல் பெண் விடை திருமதி கீதிகா ஸ்ரீவஸ்தாவா பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் தற்போதைய பொதுச் செயலர் விடை திரு இந்திரமணி பாண்டே இந்திய தலைமை தகவல் ஆணையர் விடை திரு ஹீராலால் சாமரியா ரா உளவு பிரிவு அமைப்பின் தற்போதைய தலைவர் விடை திரு ரவி சின்ஹா தற்போது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் விடை திரு பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தாவா தற்போதைய மத்திய அரசின் சொசிலிட்டர் ஜெனரல் விடை திரு துஷார் மேத்தா அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் விடை நயுமா கதுன் தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் விடை திரு சந்திர முர்மு தற்போதைய தலைமை கணக்கு அதிகாரி விடை திரு எஸ் எஸ் துபே இருபத்தி எட்டாவது தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் விடை திரு விஜயபாரதி சயானி தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் விடை திருமதி ரேகா சர்மா தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் விடை திரு பிரியங்கனுங்கோ தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு கிஷோர் மக்வானா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகீர் பட்டியல் பழங்குடியினர் தேசிய ஆணையத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு அந்தர் சிங் ஆர்யா தேசிய சிறுபான்மையின்மை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு இக்பால் சிங் லால்புரா இந்திய மல்யுத்த சங்கத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு சஞ்சய் சிங் இந்திய இராணுவத்தின் மருத்துவ சேவை பிரிவின் முதல் பெண் தலைமை இயக்குனர் விடை திரு சாதனா சக்சேனா நாயர் முதல் பெண் கடற்படை ஹெலிகாப்டர் பைலட் விடை அனாமிகா பி ராஜீவ் எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் ஸ்னைப்பர் விடை சுமன் குமாரி தேசிய பேரிடர் மீட்பு படையின் இயக்குனர் விடை திரு பியூஸ் ஆனந்த் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு பிரகாஷ் ஸ்ரீவஸ்தாவா சிஎஸ்ஐஆரின் முதல் பெண் தலைமை இயக்குனர் விடை திருமதி நா கலைச்செல்வி தேசிய காசநோய் ஒலிம்பிக் திட்டத்தின் முதன்மை ஆலோசகர் விடை சௌமியா சுவாமிநாதன் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு பி என் கங்காதர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் பெண் தலைவர் யார் விடை திருமதி பிடி உசா உஷா சட்ட ஆணையத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு ரிதுராஜ் அவஸ்தி மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தற்போதைய தலைவர் விடை திரு ரவி அகர்வால் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முதல் பெண் தலைவர் விடை திரு மாதவி புரிபுச் மத்திய வெளியுறவுத்துறையின் தற்போதைய செயலர் விடை திரு விக்ரம் மிஸ்ரி இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் விடை திரு கௌதம் கம்பீர் இந்திய ஆடவர் கால்பந்து அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் விடை திரு மனோலோ மார்கஸ் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு ஜெய் சா நண்பர்களுக்கான கேள்வி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்